விகடன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். சித்த ரகசியம் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்று மச்சமுனி என்கின்ற ஒரு சித்தர் பிரானை பற்றி நான் அறிந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மச்சம் என்று சொன்னால் அது மீனை குறிக்கும். மச்சமுனி என்று சொல்லும் பொழுது மீன் சம்பந்தம் கொண்ட ஒரு முனிவரோ என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். ஆனால் அவருக்கான தகவல்கள், செய்திகள், அவருக்கான கதையை பார்க்கும் பொழுது சற்று விசித்திரமாக இருக்கிறது. இமயமலை பகுதியில் ஒரு தடாகம், அந்த தடாகத்திலே நிறைய மீன்கள். தடாக கரையிலே ஒரு நாள் பார்வதியும் பரமேஸ்வரனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்வதிக்கு பரமேஸ்வரன் பல வேத ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தடாகத்தில் நீந்திக் கொண்டிருக்கிற ஒரு மீன் குஞ்சு நீர்மட்டத்திற்கு மேலே வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசிக் கொள்வதை கேட்கிறது. இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். அதாவது எங்காவது மீனுக்கு காது உண்டா? அதற்கு நம்முடைய மொழி தெரியுமா? அதனால் எப்படி கேட்க முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக நமக்குள்ள இன்றைய விஞ்ஞான பாதிப்பு காரணமாக எழும். ஆனால் இந்த சம்பவங்களை அன்றைய நாளில் எழுதி வைத்தவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்க தெரியாதவர்கள் அல்ல. அவர்களுக்கெல்லாம் பிறர் கூற வேண்டிய அவசியமே இன்றி அதற்கெல்லாம் விடைகள் தெரிந்திருந்தன. அதாவது எங்காவது பட்சிகள் பேசினால், நாகங்கள் காவல் பணி செய்தால், அது வந்து ஒரு பட்சி வடிவம் கொண்ட ஒரு தேவன் என்றோ அல்லது தேவதை என்றோ அவர்கள் கருதினார்கள். கூடுவிட்டு கூடு பாய்வது என்கின்ற ஒரு விஷயம் சித்தத்திலே ஒன்று. அந்த வகையில ஒரு முனியோ ரிஷியோ கூடுவிட்டு கூடு பாய்ந்து பறவையாக, நாகமாக, இதுபோல் மீனாக அவர்கள் வசித்தார்கள் என்று சொல்ல முடியும். அவர்கள் ஏன் கூடுவிட்டு கூடு பாயணும், எதற்காக அப்படி அப்படிங்கிறதுக்கு பின்ன எல்லாம் நிறைய காரணங்கள், காரியங்கள். இங்கே அந்த குளத்து மீன் கூட அதுபோல ஒரு தேவதை. என்றைக்கு அது ஒரு தேவன் தேவியின் குரலை கேட்கிறதோ அன்றைக்கு அதற்கு சாப விமோச்சனம் என்று இருந்திருக்கிறது. பரமேஸ்வரன் பார்வதியினுடைய குரல் கேட்கவும் அந்த மீன் ஒரு குழந்தை வடிவம் எடுத்து சாப விமோச்சனம் பெற்று குளக்கரையில் அழத் தொடங்குகிறது. உடனே பார்வதி தேவி அந்த குழந்தையை கையில் எடுத்து உச்சி மோர்ந்து அதை ஆசீர்வதிக்கிறாள். இப்படி பிறந்த உடனேயே இறைவன் இறைவியாலேயே பார்க்க பெற்று ஆசீர்வதிக்க பெற்று ஒரு மச்சமாக இருந்து குழந்தையாக மாறிய காரணத்தினாலே மச்சேந்திரநாதன் என்கின்ற பெயரையும் அது பெற்றதாக மச்சமுனியை பற்றிய குறிப்புகள் சொல்லுகின்றன. அப்படி பிறந்த மச்சமுனி அதற்கு பிறகு தான் எடுத்த அந்த பிறவி முடிகின்ற வரையில தனக்கான பிறப்பு, அதற்கென்று ஒரு கணக்கு இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு ஆயுள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதுபோல அந்த ஆயுட்காலம் முழுவதும் அவர் வந்து ஈஸ்வர பக்தனாக தான் அறிந்த ஞானத்தை உலகத்தவர்களுக்கு, தன்னை நாடி வருகின்ற சீடர்களுக்கு போதிக்கின்றவராக அவர் வந்து இந்த உலகத்தை சுற்றி வந்தார் அப்படிங்கிறது தான் மச்சமுனி பற்றி இருக்கக்கூடிய ஒரு எளிய, அதாவது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. இவரால் தான் கோரக்கர் என்கின்ற ஒரு சித்த புருஷர் நமக்கு கிடைத்தார் என்றும் ஒரு கதை உண்டு. கோரக்கர் எப்படி இவரால் கண்டறியப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு ரசமான செய்தி.
இவர் ஒரு ஊரில் பிட்சை கேட்டு கொண்டு போகிறார். பிட்சைன்னு சொன்னா அன்றைய உணவுக்கு தனக்கு தேவைப்படுவதை பிட்சை கேட்பது, பிச்சை அல்ல. பிச்சை என்பது சோற்றுக்கு இல்லாதவன் வயிற்றுக்காக கேட்பது. பிட்சை என்பது எல்லாம் இருந்தும் எதுவும் வேண்டாம் என்று உதறிவிட்டு சன்னியாசி ஆகிவிட்டவர்கள் அன்றைய தினப்பாட்டிற்காக கேட்பது. என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். இவர்கள் ஒரு நொடியில் நினைத்தால் தங்கள் பேராற்றலினால் ஒரு நெல் மலையையே உருவாக்கிவிட முடியும். ஆனாலும் அந்த சக்தியை அவர்கள் அதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். மாறாக ஒரு வீட்டு வாசலிலே போய் கர்வபங்கம், அதாவது தான் என்கின்ற அகந்தை இல்லாமல் இந்த உடம்பினுடைய பசியை கட்டுப்படுத்தி அதே சமயம் அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்காக கையேந்தி நிற்பார்கள். இதை புரிந்து கொண்டு சிந்திப்பது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக இதை சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு வீட்டிலே போய் நின்று இவர் பிட்சை கேட்கும் பொழுது பிட்சை போட வந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப அலுப்போடு சலிப்போடு அவள் இருக்கிறாள். இவரும் கேட்கிறார், என்னம்மா என்ன வருத்தம் என்று கேட்கும் பொழுது வெகு நாளாயிற்று குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே, கவலைப்படாதே, நீ எனக்கு பிட்சை விட்ட நேரம் உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் செய்து விபூதியை தந்து இதை தண்ணீரில் கலந்து குடி, கருவுருவாய் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். செல்வதற்கு முன்பு சொல்லுகிறார், நான் வந்து யாத்திரை போகிறேன், திரும்ப வரும்பொழுது நிச்சயமாக நீ குழந்தை பெற்றிருப்பாய், அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும், நான் பார்ப்பதற்காக திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த பெண்மணி கையிலே இவர் கொடுத்த அந்த விபூதியை வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு நிற்கிறாள். தெருவிலே போன ஒருவர் தந்தது, இது எப்படிப்பட்டதோ என்று நினைக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பெண்மணி வருகிறாள். அவள் இதை பார்த்துவிட்டு, யாரோ போன வரவர் தந்ததை எல்லாம் சாப்பிடாதே, அவன் மாயாவியாக இருக்கலாம், இதை சாப்பிட்டால் மயக்கம் ஏற்பட்டு நீ அவன் பின்னாலேயே போய்விடலாம் என்று சொல்லி அவள் பயமுறுத்துகிறாள். உடனே இவள் என்ன செய்கிறாள், அந்த விபூதியை பக்கத்திலே கோவகம், கோவகம் என்று சொன்னால் பசுமாடுகளை கட்டி இருக்கிற இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெந்நீர் அடுப்பு, அந்த அடுப்புல போய் போட்டு விடுகிறாள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.